இன்றைய தினம் ஒரு பயணம் ஒன்று மேற்கொண்டிருந்தேன். எந்த இடம்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால், எங்களுடைய முல்லைத்தீவு மாவட்டத்தில் புதுக்குடியிருப்பு சுதந்திரபுரம், புதுக்குடியிருப்பு சுதந்திரபுர சந்தியில் அமைந்திருக்கிற ஒளிரும் வாழ்வு, இது வந்து மாற்றுத்திறனாளி குழந்தைகளுக்கான ஒரு கல்வி நிலையம். இங்கே வந்து காலமாக 8 மணிக்கு வருவினோம். அந்த ஏரியாவில் உள்ள மாற்றுத்திறனாளி குழந்தைகள் அனைவருமே காலமாக 8 மணிக்கு வந்து 2-2.5 வந்து இந்த பள்ளிக்கூடத்திலிருந்து வீட்டுக்கு போவினோம். இவர்களை வந்து ஒரு வாகனம் ஒன்று ஹயர் பண்ணி அந்த இடத்துல இருந்து சுற்றி இருக்கிற புதுக்குடியிருப்பு பிரதேசத்தில் இருக்கிற அனைத்து குழந்தைகளையும் ஏற்றி கொண்டு வந்து திரும்ப அவர்களை கொண்டே வீட்டில் விடுவாங்க. அவங்களோட வீட்டில் அந்த குழந்தைகளுக்கு வந்து கனடா நாட்டில் வசிக்கிற கதிர் சந்தனநாதன், அனுஷ்கா, செந்தூர், ரமேஷ் இவர்களுடைய பிறந்த தினம் 19ஆம் தேதி. போன 19ஆம் தேதி தான் அந்த பிறந்த தினம். இந்த பிறந்த தினத்தை எழுச்சிப்படுத்துகிற விதமாக அவர்கள் வந்து 50,000 ரூபா நிதியை வந்து வழங்கியிருந்தார்கள். இந்த குழந்தைகளுக்கு ஏதாவது இந்த பிறந்த தினத்தில் நீங்கள் வழங்குங்கன்னு சொல்லி ஞாயிற்றுக்கிழமை இவர்கள் பள்ளி பாடசாலை இயங்காத காரணத்தால் வந்து இன்றைய தினம் அவர்களுக்கு வந்து அதை வந்து வழங்கி வச்சுருந்தனால் விளையாட்டுப் பொருட்களை வந்து தலைவர் வந்து சொன்னார். அவர்களுக்கு விளையாட்டுப் பொருட்களில் நல்ல ஈடுபாடு, நீங்கள் விளையாட்டுப் பொருளை வழங்குங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தார். அதன் அடிப்படையில் 35,000 ரூபா பெறுமதியான விளையாட்டுப் பொருட்களும், அதே நேரம் 15,000 ரூபாய்க்கு அவர்களுக்கு கேக், கேண்டோஸ்ன்னு சொல்லி இனிப்பு, இந்த ஐட்டங்களையும் வந்து இன்றைய தினம் ஒளிரும் வாழ்வு, சுதந்திரபுரத்தில் இருக்கிற ஒளிரும் வாழ்வு என்ற இடத்துக்கு வந்து வழங்கியிருந்தோம். இவ்வளோ இடங்களுக்கு பயணம் செய்தனால் இவ்வளவோ பேருக்கு கொடுத்துருக்குறோம். நான் அங்கே இருக்காத ஒரு ஆனந்தம் சந்தோஷம் வந்து இவர்களிட முகத்தை பார்க்க, இவர்களுக்கு கொண்டே கொடுத்து இவர்களிட முகத்தில் பார்க்க ஒரு நிம்மதியும் சந்தோஷமும் இருக்கும். தெய்வ குழந்தைகள் என்று சொல்லி சொல்வார்கள் இவர்களை வந்து. இன்றைய தினம் தெய்வ குழந்தைகளுக்கு வந்து அந்த பொருட்களை கொடுத்து ஆனந்தம் அடைஞ்சேன். அதே போல் நீங்களும் உங்களுடைய பிறந்த தினம் நல்ல நிகழ்வுகளை வந்து சிறப்பிக்க நினைச்சா இவர்களிடத்துலேயே சமையலுக்குரிய ஏற்பாடு எல்லாம் இருக்குது. அங்கே வந்து ஒரு நிதியை வழங்கி நீங்கள் அவர்களுக்கு நல்ல உணவை வழங்கலாம். அதே போல் நல்ல பொருட்களை வந்து அவர்களுக்கு சாப்பாட்டுக்குரிய பொருட்களையும் நீங்கள் வழங்கலாம். அந்த தொடர் விளக்கம் வந்து கடைசியில் வந்து கொடுக்குறேன் பாருங்கள். அந்த தொடர் விளக்கத்தோடு நீங்கள் தொடர்பு கொண்டு செய்யலாம்.
அவர் ஒரு பாட்டு பாடுவாராம், அவருக்கு ஒரு பாட்டு. உங்களுடைய இந்த ஞான குழந்தைகள் பகல் பராமரிப்பு நிலையத்திலே வருகை தந்து எங்களுக்காக இந்த உதவிகளை புரிந்த உறவுகள் அனைவருக்கும் நமது மனமார்ந்த நன்றிகளை நாங்கள் தெரிவித்துக் கொள்கின்றோம். இந்த தினம் தன்னுடைய பிறந்த தினத்தை கொண்டாடி கொண்டிருக்கின்ற கதிர் சந்தநாதன், அனுஷ்கா, செந்தூர் ரமேஷ் ஆகியோர்கள் தங்களுடைய இந்த பிறந்த தினத்தை முன்னிட்டு இந்த உதவிகளை வழங்கி வைத்திருக்கின்றார்கள். உண்மையிலேயே இது ஒரு மகத்தான இந்த பணிக்காக அவர்கள் தங்களுடைய அன்புக்கரங்களை எங்களுடன் இணைத்து கொண்டமையிட்டு நாங்கள் பெருமகிழ்ச்சி அடைவதுடன் எதிர்வரும் காலங்களிலும் அவர்களுடைய இவ்வாறான நல்ல நிகழ்வுகளில் நினைவு கூறத்தக வகையில் இந்த உறவுகளுடன் எங்களுடைய பிள்ளைகளுடன் கொண்டாடி மகிழ்வதற்காக அனைவரையும் நாங்கள் அன்புடன் அழைக்கின்றோம். இதே போல் ஏனைய உறவுகள் உங்களால் இயன்ற வகையில் இந்த பிள்ளைகளுடன் தங்களுடைய இந்த தினங்களை, பிறந்த தினம், நினைவு தினங்கள் மற்றும் திருமண நாட்கள் போன்ற தினங்களை எங்களுடைய குழந்தைகளுடன் நீங்கள் கொண்டாடி மகிழலாம். உங்களை நாங்கள் அன்புடன் இருகரம் கூப்பி வரவேற்றுக் கொள்கின்றோம். மீண்டும் இந்த பிறந்த தினத்தை கொண்டாடி கொண்டிருக்கின்ற உறவுகளுக்கு எமது பிறந்த தின நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். நன்றி. இன்றைய தினம் கனடாவில் பிறந்த தினத்தை கொண்டாடி கொண்டிருக்கிற கதிர் சந்தனநாதன், அனுஷ்கா, செந்தூர் ரமேஷ் இவர்களுக்கு எனது இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள். இந்த ஒளிரும் வாழ்வோட தொடர்பு கொள்ள நினைக்கிறவங்க இதில் உள்ள இலக்கத்தோடு தொடர்பு கொண்டு தொடர்பு கொள்ளலாம். நன்றி.